குட் மார்னிங். இது நம்ம ஃபோர்த் கம்பாரிசன் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெண்டு டாக் பிரீட்ஸுமே ஜெர்மனியை ஆரிஜினாக கொண்டது தான். ஸோ இன்னைக்கு ராட்வீலர் வெர்சஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட், இந்த ரெண்டு டாக்ஸ்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ் அதாவது கம்பாரிசனை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹைட் அண்ட் வெயிட்னு பார்த்தோம்னா வெயிட்டில் ஜெர்மன் ஷெப்பர்டோட ராட்வீலர் தான் ஹெவியாக இருக்கும். அந்த ஹைட்டில் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மெயின் இவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல் நம்மளோட ஃபஸ்ட்டு ரவுண்டை இந்த பாப்புலாரிட்டி ரவுண்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளே நிறைய பேர்கிட்ட ஏதாவது காட் டாக்ஸ் நேம் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு பிரிட்ஜையும் டாப் த்ரீக்குள்ளேயே சொல்லிடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ரெண்டு பிரிட்ஜும் நம்ம மைண்டில் நிற்கிது, அதாவது அந்தளவுக்கு பாப்புலராக இருக்குது. ஸோ இந்த பாப்புலாரிட்டி ரவுண்டில் இந்த ரெண்டு பிரீட்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராட்வீலரோட ஜிஎஸ்டி தான் இந்த ரவுண்டை வின் பண்ணுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு தான் ஒரு பாயிண்ட். இந்த ரவுண்ட் வந்து ஹெல்த் ரவுண்ட், அதாவது இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ராட்வீலர்ஸ் ஒரு ஆவரேஜான ஹெல்த்தியான டாக் தான். ஆன் அதர் சைடு ஜெர்மன் ஷெப்பர்ட் அதுவும் ஒரு ஆவரேஜான ஹெல்தி டாக் தான். இருந்தாலும் இந்த கம்பேரிசனில் ராட்வீலரோட கம்பேர் பண்ணும்போது ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒரு படி முன்னாடி நிற்கிது. ஸோ இந்த ஹெல்த் ரவுண்டில் வின் பண்ணுறது ஜெர்மன் ஷெப்பர்ட். எனர்ஜி லெவல் ரவுண்ட், அதாவது இந்த ரவுண்டில் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது நல்லா ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ராட்வீலர்ஸ் ஒரு ஆவரேஜான ஆக்டிவ் ப்ரீடு தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது அவ்வளோவா ஆக்டிவாக இருக்காது. இருந்தாலும் ஜெர்மன் ஷெப்பர்ட் பயங்கர ஆக்டிவான ப்ரீடு, எப்போவுமே தன்னோட எனர்ஜி லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த எனர்ஜி லெவல் ரவுண்டில் வின் பண்ணுறது ஜெர்மன் ஷெப்பர்ட். ஷெட்டிங் ரவுண்ட், அதாவது இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எதுக்கு அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ராட்வீலர்ஸ்க்கு கண்டிப்பாக முடி கொட்ட தான் செய்யும், அது வழக்கம் தான். இருந்தாலும் கொஞ்சம் ரேராக இருக்கும். நீங்கள் வீடு க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் ரேராக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதே சமயம் ஜெர்மன் ஷெப்பர்டை நம்ம அடிக்கடி வீட்டுக்குள்ளே வச்சு தான் வளர்ப்போம். அப்படி வளர்க்கும் போது நீங்கள் விளக்கு மாதிரியோ இல்லை வேக்யூம் கிளீனரையோ கையிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ முடி கொட்டும் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு. ஸோ இந்த ரவுண்டில் வின்னர் ராட்வீலர் தான். க்ரூமிங் ரவுண்டு, அதாவது நம்ம பேசிக்காக டாக்ஸுக்கு முடி வெட்டி வர்றது அண்ட் ட்ரிம் பண்ணி வர்றது தான் க்ரூமிங். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ராட்வீலர்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக முடி வெட்டியே விடணும், அதாவது க்ரூமிங் பண்ணியே தேரணும். ஆனால் மினிமலாக பண்ணால் போதும். ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆவரேஜாவது அட்லீஸ்ட் க்ரூமிங் பண்ணணும். ஸோ இந்த க்ரூமிங் ரவுண்டை வின் பண்ணுறது ராட்வீலர் தான். ஸோ ராட்வீலருக்கு இன்னொரு பாயிண்ட். இந்த ரவுண்ட் வந்து வாட்ச் டாக் ரவுண்ட். ஸோ இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ராட்வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே அலர்ட்டாக இருக்கும். அது வீட்டில் எங்கே இருந்தாலுமே வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்டும் அதே மாதிரி தான், நல்ல ஒரு வாட்ச் டாக் தான். ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த வாட்ச் டாக் ரவுண்டில் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு பாயிண்ட். ட்ரெயினபிலிட்டி ரவுண்டு, இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எதை நல்லா ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ராட்வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம், நல்லாவே ஈகராக இருக்கும், நல்லா கோஆப்ரேட் பண்ணும் முக்கியமாக ட்ரெயின் பண்ணும்போது. அதே மாதிரி தான் ஜெர்மன் ஷெப்பர்டும் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணும் அண்ட் ஈகராகவும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டாக்ஸுமே இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்மளோட அதுதான் ட்ரெயின் ஆகிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டுமே வேறு தான். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு ஒரு பாயிண்ட், ராட்வீலருக்கு இன்னொரு பாயிண்ட். ஒருவேளை நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம டாக்ஸ் வீட்டில் தனிமையை டாய்லெட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த ரவுண்டில் அதை பற்றி தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ராட்வீல்ஸை பொறுத்த வரைக்கும் தனிமையை ரொம்ப நேரம் டாய்லெட் பண்ணாது. அப்படி ஒரு வேளை ரொம்ப நேரம் தனிமையில் விட்டால் மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறமா அதை திரும்பி வழி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோன்னு கஷ்டப்பட தேவையில்லை, தனிமையை ஓரளவு டாய்லெட் பண்ணும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறது ஜெர்மன் ஷெப்பர்டு தான். அடாப்டபிலிட்டி ரவுண்டு, ஸோ இந்த ரவுண்டில் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது ஒரு என்வரான்மெண்ட்லேருந்து இன்னொரு புதுசாக ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது சீக்கிரமாக அடாப்ட் ஆகுது அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ராட்வீலர் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு என்வரான்மெண்ட்லேருந்து புதுசாக ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அந்த என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் கஷ்டப்படாது. நீங்கள் ராட்வீலரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் ரொம்ப சீக்கிரமாகவே அடாப்ட் ஆன மாதிரி இருக்கும். அதாவது எந்த என்வரான்மெண்ட்டுக்குனாலும் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் ரொம்ப ஈஸியாகவே அடாப்ட் ஆயிடும். ஸோ இந்த அடாப்டபிலிட்டி ரவுண்டில் வின் பண்ணுறது ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். பார்க்கிங் ரவுண்டு, ஸோ இந்த ரவுண்டில் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எதுக்கு அதிகமாக பார்க்கிங் டெண்டன்சி இருக்குது, எதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக பார்க் பண்ணுற மாதிரி தெரியும். அதாவது உங்கள் வீட்டுக்கு திருடனே வந்தாலும் இது குலைக்கிற சத்தத்திலேயே அவன் தப்பிச்சு ஓடிடுவான். ஆனால் அந்த மாதிரிலாம் ராட்வீலர்கிட்ட நடக்காது, ஏன்னா இது ரேராக தான் பார்க் பண்ணும். உங்கள் வீட்டுக்கு எனிமையே வந்தால் கூட அவனை பதுங்கி தான் பிடிக்குமே தவிர அடிக்கடி பார்க் பண்ணாது. ஸோ இந்த பார்க்கிங் ரவுண்டில் வின் பண்ணுறது ராட்வீலர் தான். ட்ரூலிங் ரவுண்டு,
அதாவது டாக்ஸோட சலைவா எக்ஸஸாக வெளியே வரது பேர் தான் ட்ரூலிங். ஸோ இந்த ரெண்டு டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ராட்வீலருக்கு ட்ரூலிங் அதிகமாகவே இருக்கும் மற்ற டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் தான் அடிக்கடி அந்த எக்ஸஸாக வெளியே வர சலைவாவை தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஜெர்மன் ஷெப்பர்டை கம்பேர் பண்ணோன்னா ஃப்ரீக்வெண்டாலான் ட்ரூலிங் இருக்காது, எப்பயாவது அதாவது ரேராக தான் ட்ரூலிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேலை மிச்சம். இந்த ட்ரூலிங் ரவுண்டை போகிறத வரைக்கும் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் வின்னர். ப்ரொடெக்ஷன் ரவுண்டு, அதாவது வாட்ச் டாக் வேற அண்ட் ப்ரொடெக்டர் வேற, அதாவது கார்டிங் டாக்ஸ் வேற. ஸோ இந்த ரவுண்டில் இந்த ரெண்டு டாக் பீட்ஸில் எது தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை நல்லா கார்ட் பண்ணுது அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது ராட்வீலர்ஸும் சரி இல்லை ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸும் சரி தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை ரொம்ப நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். இருந்தாலும் ராட்வீலர்ஸ் ஒருபடி மேலே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ப்ரொடெக்ஷன் வரும்போது ராட்வீலர்ஸ் தன்னோட ஓனரோட பாதுகாப்பை மட்டும்தான் பார்க்கும் அண்ட் அவங்கள விட்டுட்டு எங்கேயும் போகாது. ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் அந்த கதை இல்லை. ஏன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் ஃபஸ்ட்டை யார் எதிரின்னு பார்க்குதோ அவங்க மேலே மட்டும்தான் அதோட ஃபோக்கஸ் போகும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஓனரை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற ராட்வீலர் தான் வின்னர். ஸோ ராட்வீலருக்கு இந்த ரவுண்டில் இன்னொரு பாயிண்ட். இந்த ரவுண்டு வந்து வெதர் கண்டிஷன் ரவுண்டு, அதாவது இந்த ரெண்டு டாக் பீட்ஸில் எது எந்த வெதரை தாங்குது எந்த வெதரை தாங்காது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ராட்வீலரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டபுள் கோட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வெயிலை ஆவரேஜாக டாலரேட் பண்ணும் அண்டு குளிரையும் ஆவரேஜாக டாலரேட் பண்ணும். ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்குமே நான் சொல்லியிருக்கேன் இதுக்கும் டபுள் கோட் இருக்குது. ஸோ இதுவுமே வெயிலையும் குளிரையும் ஒரு ஆவரேஜாகவே டாலரேட் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த வெதர் கண்டிஷன் ரவுண்டில் ஜெர்மன் ஷெப்பர்டும் வின்னர் ராட்வீலரும் வின்னர். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரவுண்டு, ஸோ இந்த ரவுண்டில் இந்த ரெண்டு டாக் பீட்ஸில் எது நல்லா கிட்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ராட்வீலர் பற்றி பார்த்தோன்னா இதுவும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி தான், ஆனால் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற விட கிட்ஸ் ப்ரொடெக்டராக இருக்கும் இந்த ராட்வீலர். அண்ட் அதர் சைட் ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட்வீலர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஜெர்மன் ஷெப்பர்ட் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் கிட்ஸ் கூட அண்ட் ஈஸியாகவே ஃப்ரெண்ட்லியாக ஆயிரும். ஸோ இந்த ரவுண்டில் வின்னர் ஜெர்மன் ஷெப்பர்ட். ஸோ ராட்வீலருக்கு அதே 7 பாயிண்ட் அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு 10 பாயிண்ட். அண்ட் இந்த கம்பேரிசனோட வின்னரும் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். ஸோ இன்றைக்கி பார்த்த கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் கொஞ்சமாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எவ்ரி 3 டேஸ்க்கு வந்து ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து ஒன்று 9th அக்டோபர் இல்லைனா 10th அக்டோபரில் வந்துடும். மேபி அடுத்த வீடியோ வந்து ராட்வீலரோட பார்ட் 2 இருக்கும் இல்லைனா வேறு ஏதாவது அதாவது கங்கல் டாக்ஸோட கம்பேர் பண்ணி வேறு ஏதாவது டாக் பிரீட்ஸ் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் உங்களுக்கு எந்த டாக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.